பிரான்சின் புறநகரில் ஏற்பட்ட பரபரப்பு. 800 பயணிகளுடன் சென்ற ரயிலில் மோதிய நபர். பாரிஸின் புறநகர் பகுதியான இவ்லியின் நகர் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் விபத்தை அடுத்து 4 மணி நேரங்கள் போக்குவரத்து தடைப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தை அடுத்து 4 மணி நேரங்கள் போக்குவரத்து தடைப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இவ்லியின் மாவட்டத்தில் நகர் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் 70 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 800 பயணிகளுடன் பயணித்த TER தொடர்ந்து ஒன்று 70 வயதுடைய ஒருவரை மோதி தள்ளியது. குறித்த நபர் திடீரென தண்டவாளத்துக்கு முன்பாக வந்ததால் விபத்தை தன்னால் தவிர்க்க முடியவில்லை என சாரதி தெரிவித்தார். எனினும் இது ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தை அடுத்து மீட்புக்குழு, தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டதுடன் தொடர்ந்து குள்சிக்குண்டு உயிரிழந்த நபரின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தொடர்ந்து 4 மணி நேர போக்குவரத்து தடைப்பட்டது. தொடருந்துக்குள் பயணிகள் பல மணி நேரம் சிக்கி தவித்தனர். பின்னர் தொடருந்தில் இருந்த பயணிகளில் 500 பேர் வரை சிறப்பு பேருந்துகளில் தங்கள் இலக்கு நோக்கி அனுப்பப்பட்டனர். எனினும் ஒரு சிலர் இறுதி வரை காத்திருந்து அதே ரயிலில் பயணித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே பயணிகளுக்குள் கர்ப்பிணி பெண்கள், வயோதிபர், நோயாளர்கள் உட்பட பலர் பயணித்த நிலையில் கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். உயிரிழந்த நபரின் வீடு விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு அருகிலேயே இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது தற்கொலை என்ற ரீதியில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என போலீசார் குறிப்பிட்டனர்.